ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் லக்ஷ்மி. வெல்கம் டு மை சேனல். இனிப்பு பூர்ணு கொழுக்கட்டை வெடிப்பு இல்லாமல், கல் மாதிரி இல்லாமல், சாஃப்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன், 100. ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், பேனில் போட்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு கருகாமல் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். சரி, எடுக்கும்போது மணல் மாதிரி பளபளப்பாக வரணும். நல்லா ஆற விட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியே இல்லை, சப்போஸ் தண்ணி இருந்தாலும் நல்லா வடிச்சுட்டு மசிச்சிடலாம். ரொம்ப மசிக்காம கொஞ்சமாக கொரகொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி 1/4 கப்பு கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைனால தட்டிய வெல்லாம் 1/4 கப்பு எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கரைஞ்சிடணும். கொஞ்சமாக ஏலக்காய்பொடி. நல்லா கரைஞ்சிருச்சு, மசித்த பருப்பை சேர்த்துடலாம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்மில் வைக்கணுமோ அவ்வளோ சிம்மில் வைக்கணும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். பதம் இந்த அளவுக்கு வரணும், தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக வரணும். நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி நல்லா ஆற விட்டுடலாம். 1/2 கப் தண்ணியில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, உங்களுக்கு தேவைப்பட்டால் அல்லது மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிடலாம் கட்டி இல்லாமல். ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் தண்ணி. ஏற்கனவே கோதுமை மாவு 1/2 கப் கலக்கி வச்சுருக்கோம், அப்போ 1/2 கப் ஓகே. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கலக்கிய கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேன் கூட சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு பச்சரிசி மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்த்துடணும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும், இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். பாருங்க, கட்டி இல்லாமல் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஸோ மூடி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க மாவு எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். நெய் தொட்டு உருண்டை மாதிரி பிடிச்சிடலாம். பிளாஸ்டிக் கவரில் தண்ணி நல்லா தொடச்சிட்டு, நிறையா தண்ணி வைக்கக்கூடாது, கொஞ்சமாக தொடச்சிட்டு உருண்டையை வந்து சென்டரில் வச்சு அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து மேலே அப்படியே வச்சு ரவுண்டான பாத்திரத்தில் ஒரு அச்சு மாதிரி கொடுத்துடலாம். கொஞ்சமாக பூர்ணம் எடுத்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி மடிச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி ஒரு அழுத்து அழுத்தி விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரியும் செய்யலாம், அச்சு இல்லாமல் இந்த மாதிரி பிள்ளையார் கொழுக்கட்டையும் செய்யலாம். ஸ்டவ்வை சிம்லே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். பாருங்க, வெடிப்பு இல்லாம சாஃப்டா வெந்துருச்சு. நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு நீங்களும் விநாயகரை வழிபடுங்க, மற்றவர்களுக்கும் கொடுங்க.